रीश दुरपन्नवदिव्यभव्यरूपान् वितस्य विबुधादिविभूतिसाम्यात् केचिद्विचित्रचरितान् भवतोवतारान् सत्यान् दयापरवशस्य विदन्ति सन्तः इत्यादि पद्यं इद अर्चया अवतारं विभवत् वन्द अवतारार अर्चया न அவைகளையும் கொண்டாடுறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கிரமேண வராக அவதாரம் அவதாரம் வாமன் அவதாரம் கூட தெரிவிக்கிற அவதாரம் அதிலேயும் சேர்ந்தது அப்புறம் ராமாவதாரம் இப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் எம்பெருமான் பண்ணுறான் எதுக்கு பண்ணுன்னு கேட்டால் அவனை தயி தான் அதுக்கு காரணம் பூபார அவதாரனாயன்னு பாஷகர் சாதிக்கிறார் பூமியினுடைய பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பூமிக்கு எதனால் பாரம் ஏற்படுறதுன்னு சொன்னால் அதர்மம் ஓங்கிறதுனால பாரம் ஏற்படுறது சாதுக்கள் கஷ்டப்படுச்சு பூமிக்கு பாரமானது அதிகமாகுது அப்போ எம்பெருமானுக்கு தையை ஏற்படுறது சாதுக்களை பரித்ராணம் பண்ணோம்னு அப்போ சாது பரித்ராணம் அதுக்கு இன்சிடென்ட்டெல்லாம் சாதுக்களுக்கு எதிரியாக இருக்கிறவால் அழிக்கிறது இப்போ இதுக்கு தான் அவதரிக்கிறான் இப்போ எம்பெருமானுடைய அவதாரத்துலேயும் அவன் அந்த திவ்யமங்கள சொரூபத்தை விடுறதில்லை அப்போ இது இதுவும் திவ்யமங்கள் இந்த அவதாரங்கள் உண்மைன்னு சொன்னால் இந்த அவதாரங்களுக்கு பேஸிஸாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய சுரூபமும் உண்மை இதையும் சுவாமி இந்த பத்தியத்தில் சாதிக்கிறாருன்னா அத்வைத சம்பிரதாயத்தில் பிரம் சகுண பிரமமானது மாயையினுடைய ஒரு எஃபெக்ட் மாயை போயிடுத்துன்னா பிரம்மம் நிர்குணமாக இருந்துட்டு இருக்கு அதுக்கு எந்த விதமான ரூபமோ சொரூபமோ எதுவும் எந்த ஆகார குணங்கள் எதுவும் கிடையாது அப்ப அதுவே கிடையாதுன்னு சொல்கிறப்ப அந்த அவதாரங்கள்லாம் அவளால் வந்து உண்மைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது அவள் ஒத்துக்கிறாள இல்லையோ அவள் சித்தாந்தம் பிரகாரம் எல்லாமே மாயாஜாலம்தான் ஒரு இந்திர மாதிரி மாதிரிதான் ஆனால் நம்ம சம்பிரதாயத்துல பிரம்மம் எப்பயுமே சகுணம் ஸ்ரீமன் நாராயணன் பிரியாட் பிராட்டியோடு கூடியவன் அவனுக்கு எப்பயும் திவ்ய மங்கல ஒரு பவ்யமான சுரூபம் உண்டு ரூப ஸ்வரூப ரூப குண விபவ எல்லாம் ஒத்துன்ற கோணம்ப அதே மாதிரி அவன் எந்த அளவுக்கு சத்தியமோ அவனுடைய அவதாரங்களும் சத்தியம் அந்த அவதாரத்துக்கு பேசிஸ் அல்லது ஹேத்து அவனுடைய தயை இத கேச்சித்து சந்தகா இத சில ஞானிகள் அல்லது சில சாதுக்கள் தான் இத வந்து உணர்ந்து அறிகின்றனர்னு இந்த பத்தியத்துல சாதிக்கிறார் கரீஷன்ற பதம் போட்டிருக்கார் சம்போதன பதம் கரிகிரிநாதனே கிரியாபதம் விதந்தி விதந்தினா அறிகின்றனர் விதுன்ற தாத்துக்கே அறிதல் வேதனம்னா அறிதல் அர்த்தம் விதத்தி விதத்தா விதத்தி யாரு சாதுக்கள் சன் சந்தோ சந்தக சத்துன்னு சொல்லுவோம் சன் சந்தோ சந்தஹா சாதுக்கள் அருகின்றனர் எல்லா சாதுக்களமானு கேட்டா கேச்சித் கேச்சித் சொன்னா அந்த சித்துன்ற ஒரு பார்ட்டிக்கல் அது அந்த பார்ட்டிக்கிள வந்து கிம் சப்தத்தோட சேர்க்காச்சு ஒரு சிலன்ற அர்த்தத்தை கொடுக்கும் கஷ்டித்துனா யாரோ ஒருத்தர் கேச்சித்னா சில அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் அப்போ கேச்சித் சந்தகம்னா சில சாதுக்கள் அறிகின்றனர் என்ன அறிகின்றனர் கேட்டா சத்தியான் இது விதந்தி சத்தியான்னா உண்மையானவைகள் என்று சத்தியம் சத்தியம் சத்தியான்னு எவற்றைன்னு கேட்டா விசித்திர சரித்தான் அவதாரான் விசித்திரமான சரித்திரங்களை உடைய விசித்திர சரித்தான்னு சொன்னா அதுவும் திதியா பக்தி பகுவச்சனம் விசித்திரமான சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத அல்லது மிகவும் அற்புதமான சரித்திரங்களை சரித்திரங்களை உடைய அவதாரான் அவதாரக அவதாரம் அவதாரோ அவதாரான் அவதாரங்களை இதுவும் தித்யா பக்தி பகவச்சனம் அவைகளை சத்தியான் இத்தி விதந்தி அப்படிப்பட்ட உன்னுடைய அற்புதமான சரித்திரங்களை உடைய அவதாரங்களை சில சாதுக்கள் உண்மையென்றே அறிகின்றனர் இதுல யாரு முதல்லன்னு பார்த்தா நமக்கு எவிடன்ஸ் வச்சு பார்க்கச்சே அது சுவாமி நம்ம தான் போய் நின்ற ஞானமும் பொல்லா உழுக்கும் மகு மின்னின்ற நீர்மை இனியாம் உராமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோ தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேனு திருவிரத்தில் சாதிக்கிறார் முதல் பா பாசுரம் இன்னின்ற நீர்மை இனியாம் உராமை இந்த பிறப்பு போகணும் ஜீவராசிகளுக்கு இவைகளை உத்தாரணம் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய்னு சாதிக்கிறார் எந்தெந்த ஜென்மம்னா நீ எடுத்த மீனா வந்த மத்யமா மத்ஸ்யமா வந்த கூர்மம்மா வந்தன்னு அப்படி எம்பருமான அங்க கொண்டாடுறார் அப்ப இந்த சந்தக லிஸ்ட்ல முதல்ல ஆழ்வார் இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது இப்ப எப்படிப்பட்ட இந்த விசித்த சரிதான்னு கேட்டா விபூதாதி விபூத ஆதி விபூதி சாமியாத் அதாவது எம்பருமானுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் அவனுக்கு விபூதி அவனுடைய சொத்து அது யாருன்னு கேட்டால் தேவர்கள்லேருந்து விபுத விபுதன்னு சொன்னால் தேவர்கள் தேவன் விபுத நாயக்கன்னு தேவநாயக்கனுக்கு பெயர் விபூத ஆதிபதம் போட்டதுனால அவ அவளுக்குக்கே வரக்கூடிய என்னென்ன ஜீவராசிகள் உண்டோ எல்லாமே பிரம்மா முதல் சம்ப பரியந்தம் இப்போ விபூத ஆதி விபூதி சாமியாத்னா அவைகளோடு ஒன்றாக வரான் இப்போ மனுஷனாக அவதரிச்சான்னு சொன்னால் ராமன் சொன்னால் ராமனை பார்க்கறதுனால யாருக்கும் தெரியப்படுறதில்லை அப்போ மனுஷனோட மனுஷனாவே வந்து அவதரிக்கிறான் அவனோட பராக்கிரமத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஓவிய மனுஷனாகவே அவதரிக்கிறான் அது மாதிரி ஒரு மத்யமாக அவதரித்தான் கூர்மமாக அவதரித்தான் வராகமாக வந்தான் அப்படி அவைகளோட ஒரு ஒற்றுமையை கொண்டு அந்த விசித்திரமான ஒரு சரித்திரங்களை உடைய அவனுடைய அவதாரங்களை யாருடைய பபத்தகனு சதிச்சார் உன்னுடைய 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 பபத்தகன்னு சொன்னால் ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் ஆறாம் வெற்றுமை இப்போ எதுக்காக நீ அவதாரம் பண்ணணும் கேட்டா தயா பரவசஸ்ய என்பதுவான் சுதந்திரம்தான் இருந்தாலும் அவனோட தயைக்கு அவன் பரவசனாக இருக்கான் அப்போ தயைக்கு வசப்பட்டு தயாசத்தத்தில் அந்த தயை அப்படி கொண்டாடுறார் துவயா வினா தோஷா பவேயூன்னு சாதிக்கிறார் தயா தயாதேவியை நீ இல்லாட்டி எம்பெருமானுடைய இந்த ஞானம் என்ன பலம் என்ன ஐஸ்வர்யம் என்ன இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாமே தோஷமாக விடும் எம்பருமானுக்கு அப்படிப்பட்ட தயை முன்னிட்டு அப்படிப்பட்ட தயாதேவிக்கு பரவசனா எம்பெருமான் இருக்கான் அவனுடைய கருணைக்கு அந்த கருணைக்கு வசப்பட்டு எம்பெருமான் என்ன பண்ணுறான் பவத்தகா உன்னுடைய அவதாரங்கள் சாதிக்கிறார் சரி உன்னுடைய அவதாரங்கள் உண்மை நீ எப்படின்னு கேட்டா துரபன்னவ திவ்ய பவ்ய ரூபான்வி தசிய பவதஹாக்கு இது விசேஷனம் துர் அபஹ்னவ துரபன்னவ அபஹ்னவன்னு சொன்னால் போக்கடிக்கக்கூடிய அல்லது மறைக்க மறைக்கப்படக்கூடியன்னு அர்த்தம் துர்ன்ற ஒரு உபசகம் சேர்ந்ததுனால கஷ்டம் போக்கடிக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத இல்லைன்னு மறுக்க முடியாத அப்படிப்பட்ட திவ்ய பவ்ய ரூப அன்விதசிய திவ்யன்னு சொல்லச்சு சுத்தசத்வம் திவ்யம்னாலே திவ்யம் மேலே இருக்கு பூமி பிராகிருத சம்பந்தம் அற்றது பவியன்னு சொன்னா வெறும் திவ்யம் மாத்திரம் இல்ல மங்களம் மங்களகரமான ஒரு திருமேனி ரூபன்னு சொன்னா திருமேனி சுரூபம் மாத்திரம் இல்ல ரூபமும் உண்டு அன்பித்த அன்பிதன்னு சொன்னாலே உம் உடையேன்னு அர்த்தம் சேர்ந்த கூடிய அன்பித்தசியன்றது இப்ப ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் அப்ப துரபண்ண திவ்ய பவிய ரூபான்விதசிய பவத்த அதுக்கு மேலே விசேஷணம் தயா தயாபரவசிய எல்லாம் இருந்துட்டு போட்டோம் தய இல்லாட்டி அவதாரம் இல்லை ஆனால் தயாபரவசிய பவதா விபுதாதின்னு மேலே போகிறது யுத்தம்னு சாதிச்சார் யுத்தம்னா இப்படி இப்ப அட் மேற்கோளா காட்டி அந்த நான்கு அவதாரங்கள் அதில் விசித்திரமான லீலைகள்லாம் பண்ணான் இப்படி இப்படிப்பட்ட நான்கு அவதாரங்கள் மேலே மேற்கோள் காட்டி துர திவ்ய பவ்யன்னு மேலே பத்தியமானதை போடுது ஒரு தான் அண்மையத்தை பார்த்தோம்னா கரீஷ இத்தம் துரபண்ணூத்தபரவசதி விபூதிசாமியன் அவதாரா கேச்சித் சந்த சத்தியன் விதந்தி கத்துகிரிபிரமாணே இத்தம் இவ்வாறு காணப்பட்ட நான்குஅவதாரங்கள் அதுல துரபண்ணிபவியூரவன் சொன்னால் அமருக்கஒன்னாத இல்லைன்னு சாதிக்கவே முடியாது அப்படிப்பட்ட திவ்யமான பவ்யமான மங்களகரமான ஒரு ரூபம் ஒரு திருமேனியை திருமேனியோடு கூடியவனுடைய தயாபரவசிய தயைக்கு ஆட்பட்டவனான பவதா உன்னுடைய விபூதாதி விபூதி சாம்யாத்து அதாவது தேவர்கள் என்ன அதற்கு கீழே வரக்கூடிய ஜீவராசிகள் என்ன அவைகளோடு ஒன்றா நீ பிறக்கிற அப்ப அவைகளை மாதிரியே ஒரு ஒற்றுமை இருக்கு உனக்கு அதுல விசித்திர சரித்தானு விசித்திர சரித்தான்னு சொல்லுச்சே அந்த விசித்திரமான சரித்திரங்களை உடைய அவதாரான் அந்த அவதாரங்களை கேஜித் சந்தகா சில சாதுக்கள் சத்யான் இதி விதந்தி உண்மை என்று அறிகின்றனர் சாதிக்கிறார் இதான் இருபத்தி ஆறாவது பத்தியத்துடைய அர்த்தமானது